ஹரியோஸ் நான் அன்பறிவு இன்றைக்கி இந்த பகுதியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் வந்து ஏஎஸ் செட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது அடுத்த செமஸ்டர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதாவது ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பாலிடெக்னிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த செமஸ்டர் எப்போ ஆரம்பிக்கிறது தென் கவுன்சிலிங் டேட்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க கவுன்சிலிங் வந்து எப்போ முடியுது தென் வந்து எப்போ நீங்கள் கவுன்சிலிங்ஸை வந்து வித்ரா பண்ணலாம் தென் அது மட்டும் இல்லாமல் அடுத்த செமஸ்டர் வந்து ஆன்லைனாக ஆஃப்லைனா இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அகடமிக் கேலண்டர் வந்து ஏஎஸ்எல் ரிலீஸ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கலப்பலாம் வீடியோ பொறுத்த நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுறதுனா மார்க்கம் சஸ்கிரைப் பண்ணுறேங்க லேஸ்ட் ஆகிய பெல் பட்டின கிளிக் பண்ணுறேங்க அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது எல்லா காலேஜ் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்க காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூன் தேர்ட்டிக்குள்ளே அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே நீங்கள் 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 உங்கள் அப்ப வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன்னுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன்னுக்குள்ள ஃபஸ்ட் ரவுண்டு அலாட்மெண்ட்லேருந்து எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிருக்கணும் தென் அதுக்கப்புறம் ஆல்ரெடி படிச்சிருக்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டுடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க கிளாஸஸ் வந்து செப்டம்பர் ஒன்றுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கணும் அதான் லாஸ்ட் டேட்டு டெட்லைன் கொடுத்துருக்காங்க தென் அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் நைன் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தென் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ப்ராசஸ் கேன்சலேஷன் சீட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் டென்த்குள்ளே உங்களுக்கு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் ஃபஸ்ட் இயர் க்ளா கேஸ் வந்து வேகன்சி சீட்ஸ் ஏதாச்சும் இருந்துன்னா நீங்கள் அட்மிட் பண்ணுது செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே லாஸ்ட்டில் லாஸ்ட்டு உங்களுக்கு ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க அது தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்க்கான கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் ஃபிஃப்டீன் வந்து சொல்லியிருக்காங்க தென் அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டர் என்ட்ரிக்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் டுவெண்ட்டிக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே உங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமோ ஓகேங்களா அதுக்கான அப்ரூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் தேர்ட்டிக்குள்ளே முடிஞ்சிருக்கணும் இன் கேஸ் டெக்னிக்கல் அட்மிஷன்ஸ் வந்து இன்ஸ்டியூஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆல்ரெடி ப்ரோக்ராம் கண்டிக்கணும் அது ஏப்ரல் ஃபஸ்ட்டோட உங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி தென் அது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருக்க ஸ்டுடெண்ட்ஸ்க்குன்னு ஜூலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க தென் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜூலை ஃபர்ஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கே அட்மிஷன் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் ஜூலை ஃபிஃப்த்துக்குள்ளே கேன்சல் பண்ணியிருக்கணும் தென் அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் வந்து ஜூலை டென் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க தென் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவென்ட்ஸ் ஓகேங்களா ஆன்லைன் கோர்ஸஸ் போகிறீங்கன்னா ஆன்லைனில் சில ப்ரோக்ராம்லாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க இப்போலாம் உங்களுக்கு டிகிரி கோர்சஸ் உங்களா ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் மூலியமாக இந்த ஆன்லைன் கோர்சஸ் பண்ணிங்கன்னா அப்ரூவ் ஆகுறதுக்கு ஜூன் தேர்ட்டி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டு வீக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டு டேட் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர் ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு லாஸ்ட்டு டேட்டு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு தென் அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ்லேயும் சரி உங்களுக்கு வந்து செகண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் இதில் ஃபஸ்ட் செஷன் சரி செகண்ட் செஷன் சொல்லி சொல்லிட்டாங்க செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் செஷனுக்கும் தென் ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் செஷனுக்கும் லாஸ்ட்டு டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் இதெல்லாம் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இப்போ வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கனால உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஆன்லைனாக ஆஃப்லைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கிளாஸஸ் வந்து இன் ஆன்லைன் கேஸ் ஆஃப் ஆஃப்லைனில் கூட இருக்கலாம் அப்படி இல்ல உங்களுக்கு ஆன்லைனில் ஆரம்பித்து ஆஃப்லைனில் லைன்ல வர்றதுக்கு பாசிபிள் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனால் அதனால் இது மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்லைனில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏஜ் எட்டிலேருந்து இந்த ஃபுல் கைட்லைன்ஸ் வந்து இப்போ இந்த டேட்ஸ் லாஸ்ட்டு டேட் வந்து ஒவ்வொரு அட்மிஷன் வந்து எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் தென் வந்து எப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு தென் காலேஜ் எப்போ ரீப்பன் பண்ணணும் இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போயே நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போயே நீங்கள் என்ன படிக்க ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாத்தையும் வந்து ரெடியாக இருந்துக்குங்க உங்கள் எண்ட்ரன்ஸ்லேருந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து எண்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கு ஆன்லைன்லேயே போயிட்டு இருக்குது அதனால் வந்து ரெடியாக இருந்துக்குங்க மேற்கொண்டு தகவல் என்னென்னா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தவறை சந்திக்கிறேன் தேங்க்